ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரைத்திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் நோக்கர் பிஸ்மி அவர்கள், வணக்கம். வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தினுடைய டீசர் வெளியானதுலேருந்தே சமூக வலைதளங்கள் அது குறித்து பல்வேறு பரிணாமங்களில் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வராங்க. அந்த அளவுக்கு எடுப்பாங்களா, அல்லது மிகைப்படுத்தி எடுப்பாங்களா, அல்லது வரலாற்றை திரித்து எடுப்பாங்களா போன்ற பல்வேறு விஷயங்கள், வடமொழி கலப்பு இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது, வெள்ளை நிற முகத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் டீசரை பார்த்தே விமர்சனங்கள் வருது. நீங்கள் ஒரு ஃபிலிம் அப்சர்வராக எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக பொன்னியின் செல்வன் படம் மீது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏறக்குறைய நமக்கும் அதே எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசரை வைத்து அந்த படத்தை வந்து அளவிட முடியாது தான், அப்படி அளவிடுவது தப்பு. அதே நேரம் நமக்கு வந்து அந்த நாவலை படித்த போது நம் மனத்திரையில் வந்து அந்த காட்சிகளையெல்லாம் ஓட விட்டு பார்த்துருப்போம். ஸோ அதோடு பொருத்தி பார்க்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சின்னதான ஒரு ஏமாற்றம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேக்கிங் வைஸ் பார்த்தா கூட, ஏன்னா இன்றைக்கி பொன்னியின் செல்வன் படம் என்பதே பாகுபலியோடு ஒப்பிடக்கூடிய ஒரு படைப்பாகத்தான் தயாராகிக்கிட்டு இருக்குது. ஏறக்குறைய ரசிகர்களும் கூட அந்த கண்ணோட்டத்தில் தான் அந்த படத்தையே பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த படம் திரைக்கு வரும்போது தியேட்டருக்கு போகிற ரசிகனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் நல்லா இருக்குது நல்லா இல்லை என்பதை தாண்டி இந்த படம் பாகுபலி மாதிரி இருக்கா இல்லையா, அதுதான் அவனுடைய அளவுகோலாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை, அல்லது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கேம்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் இந்த டீசர் ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை இதற்கு மாறாக படம் வந்து நிச்சயமாக நம்மளை வந்து வியக்க வைக்கலாம், வெற்றி அடையலாம். ஸோ அதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் படம் வந்ததுக்கு பிறகு நம்முடைய கருத்தை முன்வைப்பது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரம் என்னென்னா, இந்த படத்தினுடைய கேரக்டர்களில் ஏற்பட்ட அந்த பெயர் மாற்றங்கள் வந்து ஒரு சந்தேகத்தை கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அருள்மொழிவர்மன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் பெயர் இந்த படத்தில் அருள்மொழிவர்மன் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாற்றம் எதனால், அப்படி மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ நமக்கு வருது. அதே நேரம் நிச்சயமாக மக்களுக்கும் அந்த சந்தேகங்கள் கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கு இப்போ சமூக ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விவாதமே நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கல்வெட்டுகளில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா அருள்மொழிவர்மன் தான் இருக்குது, அப்புறம் அருள்மொழிவர்மன் இருக்குது. கல்கி தான் வந்து கற்பனையாக அதை வந்து அருள்மொழிவர்மன் மாற்றினார். பட் மணிரத்னம் மீண்டும் அதை சரியான பெயரை சூட்டியிருக்கார் அப்படிங்கிற மாதிரிகள்லாம் இங்கே வந்து ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஏற்கிறோமா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பெயர் மாற்றத்துக்கு பின்னால் ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குமா, தந்திரம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் நமக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பொன்னியின் செல்வனில் ஜெயமோகன் வந்து வசனமெல்லாம் எழுதுகிறாரு. அந்த திரைக்கதையிலையும் அவருடைய பங்களிப்புங்கிறது அதிகமாக இருக்குது. நம்ம ஜெயமோகன் பற்றி புதுசாக எதுவும் சொல்ல தேவையில்லை, அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த அவருடைய எண்ணங்கள் சித்தாந்தங்கள்லாம் இதில் வெளிப்பட்டிருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சந்தேகங்களே நமக்கு ஏற்பட்டிருக்கு. படம் வரட்டும், மற்ற விவாதங்களை அப்போ தான் வைக்க முடியும். பொன்னியின் செல்வன் இதற்கு முன்பு அந்த போஸ்டர் மாதிரி வெளியிட்ட போதே அது என்ன, பனி பெண்களை கருப்பாகவும் கதாநாயகியை மட்டும் கொஞ்சம் நிறமாகவும் காமிச்சிருக்கிறீங்க, ரெண்டு பேரும் ஒரே தேசிய இனத்தை சேர்ந்தவங்க தானே, தமிழ் பெண்கள் தானே, இதில் என்ன ஒரு வர்க்க சிந்தனை இருக்குது, அல்லது கருப்பை கீழ்மையாக பார்க்குற மனநிலை இருக்குங்கிற விமர்சனம் வந்தது அந்த பொன்னியின் செல்வன் வந்தப்போ. அப்போ கூட நம்ம பேசின நினைவு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சோழன் வந்து சைவ மரபு சார்ந்தவர் தானே, இதில் எதுக்கு ஒரு நாமம்ங்கிற ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க, இவங்களுடைய வடகலை ஐயங்கார் மென்டாலிட்டி வைணவத்தை எதுக்கு அதில் திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வந்தது. அவங்க வைக்கிற விமர்சனத்துக்கு ஏற்றாப்புலேயே எல்லா போஸ்டர்லேயும் ஒரு நாமம் இருந்தது, சிவப்பு கலர் நாமம் அந்த குதிரை மேலே ஏறி நிற்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருந்தது. இது எப்படி பொன்னியின் செல்வன் நாவலை படித்தவர் என்கின்ற முறையில் உங்களுக்கு இது ஒரு முரண்பாடாகப்பட்டதா, இல்லை பெரிய விஷயம் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. பார்க்குற நமக்கும் வந்து அது உறுத்தலாகத்தான் இருந்தது. அதே நேரம் பார்த்து இது ஒரு தற்செயலாக நடந்தது, அல்லது பார்த்திங்கன்னா அந்த ஒப்பனை செய்பவர் ஆசைப்பட்டு மேலும் ஒரு கோடை இழுத்து விட்டார் அப்படின்லாம் வந்து நம்ம எளிதில் கடந்து போயிட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் முன்னால் ஜெயமோகன் இருப்பதால் இவர்கள் ஏதோ நிச்சயமாக திட்டமிட்டு தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணுது. அதனால் அந்த படம் பார்க்கும்போது இது வந்து இன்னும் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பொன்னியின் செல்வன் படத்தை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு தெலுங்கு பட உலகத்தை உலகம் முழுக்க கொண்டு போன ஒரு திரைப்படமாக பாகுபலி இருந்தது.
நீங்கள் பாகுபலிக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா என்பது தமிழ் சினிமாவுக்கு கீழான ஒரு நிலையில தான் அந்த படத்துறையே இருந்தது. ஆனால் அந்த பாகுபலி படத்தினுடைய வெற்றி பார்த்தா உலகம் முழுக்க அந்த படத்துறைக்கே வந்து ஒரு பெரிய அட்டென்ஷனை கொடுத்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வராதா அப்படிங்கிறது அந்த பாகுபலியை கொண்டாடுகிற அதே நேரத்தில் நம் மனசுக்குள் வந்து இப்படி ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அதற்கான விடையாக அந்த ஏக்கத்தை போக்குகிற படமாக பொன்னியின் செல்வன் இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் எல்லாமே எதிர்பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் அந்த படத்தின் மீதே மக்களுக்கு வந்து ஒரு பேரார்வமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அதையெல்லாம் குலைப்பது போல் இந்த படத்தில் இந்த மாதிரியான மாற்றங்களை சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து வச்சுருந்தாங்கன்னா அது உண்மையிலே ஒரு பெரிய சிக்கல் தான். ஸோ அதனால் அந்த படம் நமக்கு வெறும் ஆனந்தத்தை மட்டும் கொடுக்க போகுதா இல்லை ஆதங்கத்தை சேர்த்து கொடுக்க போகுதாங்கிறது படம் வரும்போது தான் தெரியும். பேன் இண்டியா கான்செப்ட் குறித்து நம்மளே ரெண்டு இன்டர்வியூக்கு மேலே பண்ணியிருக்கிறோம், அது குறித்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அது அந்த தொடர்ச்சியாக அதிலிருந்து நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். இது வந்து ஒரு தமிழர் மரபு, தஞ்சாவூர், சோழர், தமிழ் மொழி, தமிழ் பேரரசு பெருமிதம், இது போன்ற விழுமியங்களுடன் இந்த படத்தை நம்ம பார்க்கணும் எதிர்பார்ப்பதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இது தஞ்சாவூர் கதை. ஆனால் பேன் இண்டியா கான்செப்ட் அப்படிங்கிறது அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மொழி, இனம், இடம், இது இந்த கான்செப்டை அழித்து விட்டு ஒரு ஏக அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது ஏக இந்தியாவாக இருக்கலாம் இல்லை ஏக கலாச்சாரம், அதாவது எல்லா மொழியினருக்கும் புரியணும், எல்லா மொழியினருக்கும் நெருக்கமாக இருக்கணும், ப்ராக்சிமிட்டியாக இருக்கணும், தெலுங்கோ குஜராத்தியோ இந்தி பேசுகிறவங்களோ. ஸோ அப்படி ஒரு கான்செப்டில் ஒரு தமிழ் மன்னனுடைய கதையை காமிக்கும்போது ஒரு நேர்மையாக வணிக சமரசம் இல்லாமல் இந்த படைப்பை கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அல்லது இவங்களுடைய பேன் இண்டியா கான்செப்டுக்காக தமிழ் மரபுகள் விழுமியங்களோடு கொஞ்சம் விளையாடக்கூடிய வேலையும் செய்வாங்கன்னு நம்ம புரிஞ்சு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. மணிரத்னம் வந்து இந்த பொன்னியின் செல்வன் கதையை கையில் எடுத்ததற்கான காரணமாக சொல்லப்பட்டது என்னென்னா, நான் இந்த கதையை ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் படிச்சிருக்கேன். அந்த கதையில் நான் மனம் லயித்து இந்த படத்தை இந்த கதையை வந்து படமாக்கணுங்கிறதுனால நான் எடுத்தேன் அப்படின்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். அது உண்மையாக இருக்கும் பட்சம், ஏன்னா பொதுவாகவே இந்த பட ப்ரொமோஷன்களில் இவங்க பேசுகிற விஷயங்கள் எதுவுமே உண்மையாக இருக்காது. அதனால் ஸோ அந்த மாதிரியான ஒரு பகட்டான பொய்யான விஷயமாக இல்லாமல் மணிரத்னன் தன் மனசிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் என்றால் அதே நேர்மையோடு அந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்கணும். அப்படி தான் நாமும் எதிர்பார்க்குறோம். அதே நேரம் மணிரத்னம் என்கிற அந்த படைப்பாளின்னு சொல்ல முடியாது, மணிரத்னம் ஒரு தயாரிப்பாளராகவும் இருப்பதால் மணிரத்னம் என்கிற வியாபாரியின் கடந்த கால படங்களையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அந்த வியாபாரங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு கதை எடுத்துக்கிட்டாருன்னா இந்த கதை கலங்கிறது யதார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இது எல்லா மொழி ரசிகனையும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும். அப்படி தான் பல படங்களை எடுத்திருக்காரு. ஏறக்குறைய அதே விஷயத்தை பொன்னியின் செல்வன் படத்திலையும் அப்ளை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரம் அப்படி செஞ்சிருந்தா அதை விட வந்து ஒரு மோசடி, ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ ஹிந்தியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்லாம் தொடர்ந்து படங்களாக வந்துக்கிட்டே இருக்குது, ஜோதா அக்பர், அதுக்கப்புறம் பத்மாவதி உட்பட பல படங்கள். ஸோ அந்த படங்கள்லாம் மற்ற மொழி ரசிகர்களுக்காக எந்த காம்ப்ரமைஸுமே அதில் இருக்காது. அதில் என்ன வரலாறில் இருக்கோ அது அப்படி உள்ளது உள்ளபடி நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நேர்மையோடு பொன்னியின் செல்வனை கொடுக்குறதுல இவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. என்னென்னா இது தஞ்சாவூரில் நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை தெலுங்கு ரசிகனும் ஏற்றுக்க போகிறான், ஹிந்தி ரசிகனும் ஏற்றுக்க போகிறான், மற்ற மொழியில் உள்ள ரசிகனும் ஏற்றுக்க போகிறான். இவர்களை பற்றி தெரியாதவர்கள் இந்த படத்தின் மூலம் ராஜராஜ சோழனை பற்றி தெரிஞ்சுக்கவும் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேர்மையோடு இந்த படத்தை இவங்க எடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதே நேரம் இன்றைக்கு பொன்னியின் செல்வன்கிற படத்தின் மூலமாக அந்த வரலாறை எடுத்துகிட்டு போகணுங்கிறதை தாண்டி அந்த கதையை வைத்து நாம் பல கோடி லாபம் அடையணுங்கிறது தான் இவர்களுக்கு முக்கிய நோக்கமாக இருக்கும். ஸோ அந்த நோக்கம் காரணமாக இந்த கதையின் உண்மையை சிதைத்து விட்டு இவர்கள் கற்பனையை அள்ளி போட்டு ஒரு ஜிகர்தண்டா மாதிரி கலந்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஆபத்தும் இந்த படத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா மறுக்க முடியாது. இல்லை, ஏன் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறதுனா, பொதுவாக மணிரத்னத்துடைய திரைப்படங்கள் எல்லாம் அது அவருடைய பாணியாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒன்றும் பாரதிராஜா போன்றோ மாரி செல்வராஜ் போன்றோ ஒரு நேட்டிவிட்டி, தேனி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், அருப்புக்கோட்டன் படம் எடுப்பவர் அல்ல. அப்படி எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நம்ம அவருடைய ஸ்டைலே நேட்டிவிட்டி இல்லாமல் எடுக்கிறது தான். எந்த ஒரு தஞ்சாவூர் ஸ்டைலோ மன்னார்குடி ஸ்டைலோ மதுரை இந்த ஸ்லாங் வராது. ஒரு ஒரு பணக்கார
ஒரு சென்னை வசதி நடுத்தர வர்க்கத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு வர்க்க கதையாக தான் இருக்கும். இந்த ஸ்டைலில் உள்ள இளைஞர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் இப்படித்தான் அவங்களுடைய படங்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு 100,000 விழுக்காடு நேட்டிவிட்டி கலந்த ஒரு உத்தரால தான் நாடி நரம்பெல்லாம் சண்டை ரத்தம் ஊர்ணவேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு தமிழ் தஞ்சாவூர் சோழ நாடு வரலாறு கொஞ்சம் தேசிய இனம் குறித்த பெருமை போர் இது குறித்து கொஞ்சம் அறிவு இருந்தால் தான் அந்த படத்தை எடுக்க முடியும். இவர் அந்த நேட்டிவிட்டியிலேருந்து ரொம்ப விலகியே படம் எடுத்தவர். இதை பேன் இண்டியான் வேற இப்போ சொல்கிறாருங்கிறப்ப நமக்கு அந்த அச்சம் வருது. அதான் கேட்க அது வந்து இந்த டீசர்லேயே உங்களுக்கு வெளிப்பட்டுடுச்சு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா விக்ரம் பேசுகிற அந்த வசனம்லாம் பார்த்தா அவர் ராவணன் படத்தில் பேசின மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்த ஐயோ. ஆமாம், இந்த கதைக்கு தேவையான உச்சரிப்பு அதில் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரத்தையே ஜெயம் ரவி கிட்ட போய் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஜெயம் ரவியை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. இதனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஜெயம் ரவி வந்து பொருத்தமாக இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. என்ன காரணம்னா ஜெயம் ரவியுடைய அந்த வசன உச்சரிப்பு அவருடைய உடல் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்னதான் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் ஒரு பெண்மைத்தனம் அவரிடம் இருக்கும். அந்த வசன உச்சரிப்பிலும் சரி அவருடைய உடல் மொழியிலும் சரி அப்படிப்பட்ட ஜெயம் ரவிக்கு இந்த படத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வச்சு இந்த படத்தில் ஒன்று அந்த கதாபாத்திர தேர்வு வந்து அந்த நட்சத்திர தேர்வுங்கிறது ஒரு சரியான அப்படின்னு தோணும். ஜெயம் ரவி முழுக்க ஆக்ஷன் படம் ஹீரோவா அறிமுகம் ஆயிட்டாரு. நீங்க சொல்றது இதா இருந்தாலுமே அவருடைய எல்லா படத்திலயும் அவர் மிகப்பெரிய ஒரு விஜயகாந்த் அர்ஜுன் படம் மாதிரி ஈக்குவலான ஃபைட் சீன் அவருக்கு கொடுத்து எக்ஸைஸ் பாடி அந்த மாதிரியான ஒரு பில்டப் கான்செப்ட்ல ஜெயம் ரவி வந்துட்டாரு. இல்லை, நீங்கள் ஆக்ஷன் காட்சிகளில் யார் நடித்தாலும் வந்து அந்த வேகத்தையும் வீரத்தையும் உங்களால் காட்டிட முடியும். நீங்கள் கையை காலை ஆட்டுறது பின்னால் கொடுக்குற அந்த எஃபெக்ட்ஸு அந்த ஆர்ஆர் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்களும் நானும் அந்த கையை காலை அசைச்சா கூட பார்த்தீங்கன்னா ஏதோ விஜயகாந்த் மாதிரி சட்டை போடுற ஒரு தோற்றம் திரையில் தெரிஞ்சிடும். அதில் பிரச்சனை நான் சொல்கிறது என்னன்னா ஒரு வசன உச்சரிப்பு அதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த டாக்கி போர்ஷன்னு சொல்லப்படுகிற அந்த வசன காட்சிகளில் ஜெயம் ரவி கிட்ட நம்ம அப்படியான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியலை இதுவரைக்கும். ஸோ இப்போ இந்த படத்தில் அவருடைய கேரக்டருக்கு வந்து அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான இப்போ அந்த கதையில் இருப்பது போன்ற அந்த உச்சரிப்போடு தமிழ் அந்த இதில் இருக்குமா அப்படின்னா அதுவும் வந்து நிச்சயமாக ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். இன்னொரு காரணம் என்னென்னா இது ஒரு பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் கொஞ்சம் டைலூட் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, அதாவது நீங்கள் விக்ரம் பேசுனது ராவணன் படத்தில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு நெஞ்சு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ராவணன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தஞ்சாவூர்காரர் மாதிரி பேசுவார், ஒருத்தர் திருநெல்வேலிக்காரர் மாதிரி பேசுவாங்க. எந்த தமிழ்நாட்டில் எந்த காட்டு பகுதியில் தஞ்சாவூர் தமிழ் திருநெல்வேலி தமிழ் மதுரை தமிழ் எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்போ இந்த ஸ்லாங்கு குறித்த ஒரு கான்செப்ட் வந்து மணிரத்னத்தில் இல்லைங்கிறது பல படங்களில் வெளிப்பட்டிருக்கு, அது ராவணாலையும் வெளிப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் இது முழுக்க ஒரு தஞ்சை திருச்சி காவிரி படுகை பூம்புகார் இது சார்ந்து நடக்கின்ற ஒரு வரலாற்று காவியம் புனைவு காவியமாக இருந்தாலும் அதில் ஒரு நேட்டிவிட்டி இருக்கணும். இவர் எப்படிப்பட்ட தமிழ் உச்சரிப்பு ஸ்லாங்கை பயன்படுத்துகிறாருங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அப்புறம் இன்னொன்று, மணிரத்னத்தினுடைய பொதுவாக படங்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா படங்களுமே இது போன்ற ஒரு ஈர்ப்பு இருக்கும். தளபதி படம்ங்கிறது கர்ணன் படத்திலிருந்து எடுத்த மாதிரியான ஒரு கான்செப்டு, ராவணன் அதுவும் ராமாயணத்திலிருந்து வந்த கான்செப்டு, எல்லாமே ஏதாவது ஒரு இந்து இதிகாச புராணங்களினுடைய ஒரு பகுதியாக எடுக்கிற ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக அவர் பொன்னியின் செல்வன் ஆசைப்பட்டிருக்கிறாரு. இவர் எடுத்த அந்த இதிகாச புராண தழுவல் படங்களையும் இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த இது சக்ஸஸ் ஆயிருக்கா? இல்லை, சக்ஸஸ் ஆகியிருக்கு. அதாவது வணிக ரீதியில் அந்த படங்கள்லாம் வெற்றி அடைந்ததா இல்லையா அப்படிங்கிறத அது மக்களிடம் போய் சேர்ந்து விட்டது அப்படிங்கிற உண்மையை வந்து நாம் மறுக்க முடியாது. ஏன்னா இப்போ உங்களுடைய நேர்காணலிலே நீங்கள் அதை மேற்கோள் காட்டுகிற அளவுக்கு அந்த படங்கள் வந்து எல்லா மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது, அதில் மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஏற்கனவே தளபதி மற்ற படங்கள் எடுத்த மாதிரி இந்த பொன்னியின் செல்வனை கூட தழுவி ஒரு சோசியல் சப்ஜெக்டாக மணிரத்னத்தால் கொடுத்துருக்க முடியும். ஆனால் என்னென்னா இன்றைக்கு அந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் பாகுபலிக்கு கிடைத்த வெற்றி இதன் காரணமாகத்தான் அந்த பொன்னியின் செல்வனை பொன்னியின் செல்வனாகவே கொடுக்கும் எண்ணம் மணிரத்னத்துக்கு வந்திருக்கு. இல்லைன்னா இதையும் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து சமகால கதையாக அவர் மாற்றி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதை விட இப்படி ஒரு படம் ஒரு பீரியட் படம்
எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கான வியாபாரம்ங்கிறது பல மடங்கு அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இடத்தை நோக்கி மணிரத்னம் வந்திருக்கார். நம்ம கவலையெல்லாம் என்ன அப்படின்னா, இவர் கல்கியுடைய எழுதிய வசனங்களை இந்த கதாபாத்திரங்கள் பேச போகிறாங்களா, இல்லை ஜெயமோகனுடைய தமிழை இவர்கள் பேச போகிறாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ அதை வச்சு தான் இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வியையே நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. வெற்றி தோல்வியை மட்டும் இல்லை, விமர்சனங்களையும் தான் நான் சொல்கிறேன். ஜெயமோகன் வசனம் அப்படிங்கிறப்ப அவர் வெளிப்படையாக விஜயபாரதம் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றியவர், அப்புறம் அப்பட்டமான ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பு மனநிலை கொண்டவர், ஒரு வலதுசாரி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன எதிர்ப்பு, இடஒதுக்கீடு ஆதரவு இது போன்ற விஷயங்களுக்கு நேர்மறையாக நேர் எதிராக எழுதக்கூடியவர் அவர். அவருடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வலதுசாரி தன்மை இதில் வெளிப்படுங்கிற ஒரு அச்சம் இருக்கும் அவங்கள்ட்ட? நிச்சயமாக இருக்குது. என்னென்னா இப்போ ஜெயமோகனுக்கு வந்து இப்படி ஒரு கருத்தியல் இருக்கிறதுனால இப்போ ஒரு தமிழர் பெருமை பேசுகிற விஷயங்கள் எடுக்கும்போது நிச்சயமாக அதை வந்து இவர் தூக்கி ஓரமாக கட் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இப்போ பொன்னியின் செல்வன்கிறது ஒரு நெடுங்கதை, அதை வந்து இவங்க வந்து ஒரு ரெண்டு படமாக, அதை என்ன இப்போ ரெண்டு பாகமாக எடுக்கப்படுவதால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் ஒரு 6 மணி நேர திரைப்படமாக இதை கொடுத்தாலும் அதில் எல்லா கதையில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே இந்த திரைக்கதைக்குள் வராது. அதே நேரம் ஜெயமோகன் அந்த திரைக்கதை ஆக்கத்தில் முக்கிய பங்களிப்பு செய்கிறதுனால் எந்த காட்சியை வச்சிருக்கலாம், எந்த காட்சியை நீக்கலாம்ங்கிற இதை முடிவு பண்ணுற இடத்துல அவர் இருப்பார். அப்போ அவர் தன் கருத்தியலுக்கு ஏற்ற மாதிரியான கதைகளை வச்சுட்டு அதற்கு முரண்பாடான விஷயங்களை வந்து அந்த இடத்துலையே அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அல்லாமல் இவருடைய சிந்தனைகளை வந்து அந்த படத்தில் அங்கங்கே தூவி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை நம்ம கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஜெயமோகன் அல்லாமல் அங்கே வேற ஒரு எழுத்தாளரோ அல்லது ஜெயமோகன் இல்லாமல் மணிரத்னம் மட்டுமே பண்ணியிருந்தால் நம்ம இவ்வளவு ஜாக்கிரதை உணர்வோடு ஒரு சந்தேக கண்ணோடு அந்த படம் பார்க்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. பட் ஜெயமோகன் வந்ததால் நம்ம இப்படியெல்லாம் அதை பார்க்க வேண்டிய நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒரு இந்துத்துவ அபாயம் இருக்குமோ, இவ்வளோ பிரம்மாண்டம் தமிழர் பெருமைங்கிற பேரில் இவர்களுடைய வலதுசாரி இந்துத்துவ கருத்துக்களை திணிக்கிற வேலை மறைமுகமாக மக்கள்கிட்ட கடத்தப்படுமோன்னு ஒரு பயம் இருக்குது உங்கள்கிட்ட? ஆமாம். ஏன்னா இன்னொன்று, இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு. இந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து எந்த இடையூறுமே வந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு இந்த படம் திரைக்கு வரணும், எந்த சர்ச்சையும் இல்லாமல் வரணும். இவங்க நினச்ச மாதிரி இந்தியா முழுக்க எல்லா பல தியேட்டர்களில் இந்த படம் வெளியாகணும், அங்கிருந்து பல கோடியை திரும்ப கொண்டாந்து சேர்க்கணும்னு ஒரு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அல்லது ஆளுங்கட்சியுடைய கருத்தியலை பிரதிபலிக்கிற விஷயங்கள் படத்தில் இருந்தால் அல்லது அதெல்லாம் நாங்கள் இந்த படத்தில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இவங்க எடுத்து சொன்னாங்க அப்படின்னா பல விஷயங்களில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட இந்த மாதிரிலாம் வச்சுருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ மணிரத்னத்துக்கு வந்து ஒரு தமிழ் பண்பாடு மீது ஒரு பற்று இருக்குது, இல்லை தமிழர் பெருமையை உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்லாம் நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்பலை. அப்புறம் ஜெயமோகன் பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நமக்கே எதிரான ஒருத்தர். ஸோ இவர்களுடைய கூட்டணி இந்த படம் வர்றதுனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இதை அணுக வேண்டியதாக இருக்கு. ஒரு பிரம்மாண்ட உருட்டிடுவாங்களோட பயமாக இருக்குது. பிரம்மாண்டங்கிற பேரில், பேன் இண்டியாங்கிற பேரில் ஒரு பெரிய உருட்ட இது கான்செப்டை வந்துடுவாங்களோங்கிற ஒரு அச்சத்தோடு அணுக வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பம்பாய் படம் வந்தபோது கூட பால் தாக்கரையோட ஒரு 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 இணக்கமான போக்கை மணிரத்னம் கையாண்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லுவாங்க. அந்த படம் வந்து மும்பையில் மணிரத்னம் வந்து ஒவ்வொரு முறையுமே ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டை கையில் எடுக்கும்போது இது யாரை வந்து யாரை வந்து மையப்படுத்தி எடுக்கிறாங்களோ அவர்களிடமே முன்னாலேயே போய் இவங்க வந்து ஒரு டீல் பேசிடுவாங்க. இப்போ பம்பாய் படம் எடுக்கும்போது அங்கே வந்து அந்த படத்தை வெளியிட விடாத அளவுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது பால் தாக்கரே தான். அதுக்கப்புறம் என்னென்னா வெவ்வேறு சோர்ஸ் மூலமாக அவரை அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து என்ஓசி வாங்கி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இருவர் படம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த மூன்று பேர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அப்போ என்னென்னா கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருக்கார். அப்போ அவருடைய மனம் கோணாமல் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரணுங்கிறதுனால அங்கேயும் வெவ்வேறு ஆட்களை வச்சு கருணாநிதியை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் வந்து மணிரத்னம் இறங்கினார். இப்போது அன்றைக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் சில லட்சங்களில் அல்லது அதிகபட்ச சில கோடிகளில் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்துக்கே இவர் அப்பேற்பட்ட முன்னேற்பாடுகள்லாம் பண்ணா இருக்கும்போது இன்றைக்கு பொன்னியின் செல்வன் வந்து பல கோடி செலவில் எடுக்கப்படுகிற ஒரு படம். கிட்டத்தட்ட 250 கோடி 300 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க.
அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் நிச்சயம் செய்யாமல் இருப்பாங்களா? அதுதான் நம்முடைய கேள்வியும் பயம். பொதுவாக இந்த மன்னர் கால திரைப்படங்கள் வரும்போது நீங்கள் ஒரு சினிமாவை தொடர்ச்சியாக கவனித்து வருபவர்கள், தொடக்கத்தில் வந்த திராவிட இயக்க சினிமாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், அரச கட்டளை, மந்திரி குமாரி, கடைசியாக எம்ஜிஆர் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், உத்தமபுத்திரன், இந்த படங்கள்லாம் கடைசியாக பார்த்திங்கன்னா மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு திரும்புவது போல் தான் மேக்சிமம் கதை வசனங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். அது கலைஞர் எழுதின வசனமாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு மக்களாட்சி தான் தீர்வு, ஒரு மன்னராட்சி சர்வாதிகாரம் என்பது தவறு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லி முடியும். ஆனால் இப்போது இவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டம் பேன் இண்டியா வெறிக்கு பாகுபலி, மகதீரா, இப்போ வரக்கூடிய பொன்னியின் செல்வன் எல்லாம் திருப்பி ஒரு மன்னர்கால பெருமிதத்தை நோக்கி நகர்றாங்க. அந்த படத்தில் கடைசியில் எத்திக்ஸ் மக்களாட்சி குறித்த விழுமியங்கள் இருக்குமா, இல்லை அந்த மன்னர்கால பெருமிதங்கள் குறித்து உங்கள் பிரம்மாண்டத்துக்காக எடுக்கிற இந்த கான்செப்ட் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட படங்களில் இருக்கிற மாதிரி மன்னராட்சியை விட மக்களாட்சி தான் மேலானது மகத்தானதுங்கிற அந்த டோன் நிச்சயமாக பொன்னியின் செல்வன் படத்தில் இருக்காது. என்ன காரணம்னா, அன்றைக்கு அந்த படத்தை எடுத்தவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள், அந்த இயக்கங்களில் வந்து கேட்டால் ட்ராவல் பண்ணவங்க. ஆனால் மணிரத்னத்துக்கு அந்த மாதிரியான எந்த பின்னணியும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பொன்னியின் செல்வனை ஒரு படமாக ஒரு வந்து பீரியட் ஃபிலிமாக எடுக்கணும் அப்படிங்கிற அளவில் தான் அவர் இருப்பார். அதை தாண்டி வந்து வேறு எதுவும் அவருக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த மக்களாட்சி அந்த மன்னராட்சியுடைய பெருமையில் ஒருவேளை பார்த்திங்கன்னா அந்த ஒரே நாடு அப்படிங்கிற இன்றைய பாஜக அவருடைய கொள்கைகள்லாம் ஏறக்குறைய பூடகமாக அந்த கதையில் சொல்லப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து பொன்னியின் செல்வனில் நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஒரு சினிமா, சினிமாவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய வணிகம், வணிகத்தை தாண்டி அது பேசுகிற அரசியல், அது யாருக்கானது? மக்களுக்கானதா, அதிகார வர்க்கத்துக்கானதா, தேவையான அரசியலா, அல்லது இவர்கள் திணிக்கின்ற அரசியலா போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியது இருக்குங்கிறத ஒரு சினிமா அப்சர்வராகவும் பொலிட்டிக்கல் கான்செப்ட் உடையவராகவும் ரொம்ப விரிவாகவே இந்த படம் குறித்து பேசியிருக்கீங்க. பார்ப்போம், ஒரு டீசரே இவ்வளோ பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. படம் வெளிவந்ததுக்கப்புறம் எத்தகைய விவாதத்தை ஏற்படுத்த போகுது என்பது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேச தான் போகிறோம். அதற்கு நன்றி. அதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.